हेलो स्टूडेंट्स वेलकम टू जस्ट नो इट इंद वीडियो नम्बर डिसंबर 21 टू डिसंबर 25 वरैलान करंट अफेयर्स रिलेटेडान प्रैक्टिस क्वेश्चन सॉल्व पण्णलाम फर्स्ट क्वेश्चन कंसिडर दि फॉलोइंग स्टेटमेंट्स दि ऑर्गनाइजेशन ऑफ इस्लामिक कोऑपरेशन इज दि सेकंड लार्जेस्ट इंटर गवर्नमेंटल ऑर्गनाइजेशन आफ्टर दि यूनाइटेड नेशंस ऑर्गनाइजेशन अब स्टेटमेंट चलुद द स्टेटमेंट एक्चुअली करेक्ट सो ओएसी अभी यूनाइटेड नेशंस अड़ता உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி அப்சர்வர் ஸ்டேட்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் இந்தியா வந்து மெம்பரும் இல்லை இந்தியாவுக்கு வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸும் இல்லை ரைட் ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஸோ இது வந்து ரீசெண்டாக நியூஸில் இருந்தது இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் ஸோ இந்த அமைப்பினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஆப்கானிஸ்தானுக்கு ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுக்கணும் அதுக்கு வந்து எல்லா இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த அமைப்பு வந்து நியூஸில் இருந்தது ஸோ ஓஐசி வந்து இட்ஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இங்கே பாருங்கள் யுனைடெட் நேஷன்ஸுக்கு அடுத்ததாக 57 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு இது ஸோ இது வந்து 1969 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க இட் இஸ் ஃபவுண்டட் இன் 1969 இட் இஸ் தி கலெக்டிவ் வாய்ஸ் ஆஃப் தி முஸ்லீம் வேர்ல்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டமைப்பு இது இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சவுதி அரேபியாவுடைய ஜெத்தா அப்படிங்கிற நகரத்தில் இருக்குது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் நெய்தர் அ மெம்பர் நார் அன் அப்சர்வர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் ஸோ இந்தியாவுக்கு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க டிஸ்கஷனில் இருந்தது பட் இதுவரைக்கும் இந்தியா வந்து அதனுடைய அப்சர்வராக மாறலை ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் விச் அமங் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கரியல்ஸ் ஸோ கரியல்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான முதலைகள் ஸோ அதை பற்றின எந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள் கரியல்ஸ் ஆர் ஏஷியன் குரொக்கடைல்ஸ் டிஸ்டிங்யூஸ்டு பை தேர் லாங் தின் ஸ்னவுட்ஸ் ரைட் ஸோ ஸ்னவுட்ஸ் அப்படின்னா அதனுடைய அந்த நோஸ் லைக் ஸ்ட்ரக்சராக சொல்லுவாங்க ஸோ அது வந்து இது லாங்காக இருக்கும் ஸோ இந்த வகையான முதலைகளுக்கு ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அடுத்து பாருங்கள் பாப்புலேஷன் ஆஃப் கரியல்ஸ் ஆர் அ குட் இண்டிகேட்டர் ஆஃப் கிளீன் ரிவர் வாட்டர் ஸோ நதிநீர் வந்து நல்ல சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் வந்து இந்த ஸ்பீசிஸ் வந்து அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் கரியல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இன் தி ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் ஐயூசிஎனுடைய ரெட் லிஸ்ட்டில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு தான் இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி salt water lakes of the northern part of India is the natural habitat of gharials அப்படின்னு இருக்குது ஸோ இதனுடைய இயற்கை வாழிடம் வந்து நம்ம வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உவர் ஏரிகள் உவர் நீர் ஏரிகள் அப்படின்னு சொல்லுது ஸோ பட் இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது salt water lakes கிடையாது உவர் நீர் ஏரிகள் கிடையாது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் தான் அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டட் ஃபைன் ஸோ அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டு ஸோ கரியல்ஸ் அது டைப் ஆஃப் ஏஷியன் குரொக்கடியலியன் டிஸ்டிங்யூஸ்டு பை தியர் லாங் தின் ஸ்னவுட்ஸ் ஸோ இதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ஸோ இதுக்கு ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஐயூசியன் ரெட் லிஸ்ட்டில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் சைட்ஸ் கன்வென்ஷனுக்கு கீழே அப்பெண்டிக்ஸ் ஒன்றில் இருக்குது இந்தியாவினுடைய வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே ஷெட்யூல் ஒன்றில் ஸோ ஹைலி ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து ஏன் நியூஸில் இருந்தது இந்த ஆர்கானிசம் அப்படின்னா சி பியாஸ் கன்சர்வேஷன் ரிசர்வில் இதை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரைட் ஸோ பஞ்சாப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இந்தியா WWF இந்தியா இந்த அமைப்பும் சேர்ந்து ஸோ அவங்கள அந்த இந்த ஆர்கானிசத்தை வந்து ப்ரீட் பண்ணி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பியாஸ் கன்சர்வேஷன் ரிசர்வில் ஸோ தேட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஹி வாஸ் அ யோகி சியர் philosopher, poet and Indian nationalist who profounded a philosophy of divine life on earth through spiritual evolution. So, ஒரு spiritual plus Indian nationalist leader அவர் ஸோ அவர் வந்து as a result of his political activity, அவருடைய அரசியல் ஈடுபாடு நிமித்தமாக அவரை வந்து அலிப்பூர் பாம் கேஸில் இம்ப்ரிசன் பண்ணியிருந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1908
ஸோ இவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார், லிட்ரரி ஒர்க்ஸ் மூலமாக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வீக்லி நியூஸ் பேப்பர் வந்தே மாதரத்தினுடைய எடிட்டராகவும் பணியாற்றியிருக்கார் கல்கட்டாவில். ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தாதாபாய் நவ்ரோஜியா, சுரேந்திரநாத் பேனர்ஜியா, அரபிந்தோ கோஷா, பௌத்ருதீன் தியாப்ஜியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி ஸ்ரீ அரபிந்தோ கோஷ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இவர் வந்து பிறந்தது வந்து 15th August 1872. ஸோ அவருடைய பிறந்ததுனுடைய 150th ஆனிவர்சரி வந்து நெக்ஸ்ட் இயரில் அப்சர்வ் பண்ணுறாங்க, 2022 அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 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 டீம், ஒரு 50 மெம்பர்ஸை உள்ளடக்கின ஒரு டீமை வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் இவரை பற்றின இந்த பர்சனாலிட்டியை பற்றின செய்தி வந்து நியூஸில் இருந்தது. ஸோ நம்ம சொன்னது மாதிரி அவர் வந்து ஒரு யோகி, சியர், ஃபிலாசபர். ஸோ ஃப்ரம் 1902-1910 ஹி பார்ட்டுக் இன் தி ஸ்ட்ரகிள் டு ஃப்ரீ இந்தியா ஃப்ரம் தி பிரிட்டிஷ். ஸோ அலிப்பூர் பாம்பு கேஸில் குற்றச்சாட்டப்பட்டவர். அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து அவருடைய ஃபேமஸான ஸ்ரீ அரபிந்தோ ஆஸ்ரம் இருக்குது. ஸோ ஈஸ் அ நேஷ்னலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் எ ஸ்பிரிச்சுவல் லீடர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு சங்கம் லிட்ரேச்சர் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ சங்க இலக்கியம் பற்றி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் இஸ் அ யூனிக் ஒர்க் ஆன் தமிழ் கிராமர் அண்ட் போய்டிக்ஸ். இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் இன்சைட்ஸ் ஆன் தி பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி டைம். ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு வெறும் தமிழ் இலக்கணத்தை பேசக்கூடிய நூல் மட்டும் இல்லை. ஸோ தொல்காப்பியம் மூலமாக அந்த சங்க காலத்தில் இருந்த அரசியல் சூழல், அந்த 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 காலத்தில் நிறைய சமூக பொருளாதார சூழலும் நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், திருக்குறள் ஆதர்ட் பை திருவள்ளுவர் இஸ் அ பார்ட் ஆஃப் 15 கணக்கு 18 ஒர்க்ஸ் அபவுட் எத்திக்ஸ் அண்ட் மோரல்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். திருக்குறள் வந்து 15 கணக்கு நூல்களுள் ஒன்று. ஸோ இங்கே ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னா, சமீபத்தில் வந்து தொல்காப்பியத்தை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹிந்தி டிரான்ஸ்லேஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு 9 தமிழ் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் புக்ஸை வந்து கன்னடா லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜிலேருந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் நடந்ததுனால இந்த சங்கம் லிட்ரேச்சர் வந்து நியூஸில் இருந்தது. ஃபைன், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸ்பைசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் எ கிளான்ஸ் 2021 இஸ் ரிலீஸ்டு பை. ஸோ இது ஒரு புக், இது ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ இது வந்து ஸ்பைசஸை பற்றி, இந்தியாவில் ஸ்பைஸ் கல்டிவேஷன் எப்படி நடக்குது, ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஸ்பைஸ் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் அதனுடைய கல்டிவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுக்குற ஒரு புக்கு தான் இது. ஸோ த புக் ஹைலைட்ஸ் த க்ரோத் அச்சீவ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஏரியா டூரிங் தி லாஸ்ட் 7 இயர்ஸ். ஸோ கடைசி 7 வருடங்களில் இந்த ஸ்பைஸ் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்டஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு புக் இது. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் கன்சியூமர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஸ்பைசஸ். ஏறக்குறைய எல்லா ஸ்பைசஸுமே இங்கே விளையுது. ஏன்னா அந்த அளவுக்கு டைவர்சிட்டி ஆஃப் கிளைமேட் இருக்கிறதுனால ஏறக்குறைய எல்லா ஸ்பைசஸுமே இந்தியாவில் விளையுது. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பைசஸ் கல்டிவேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வி ஹாவ் அ ஸ்பைசஸ் போர்ட். இந்த ஸ்பைசஸ் போர்ட் இட் ஒர்க்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ஸ்பைசஸ் போர்ட் ஆக்ட் 1986. ஸோ நீங்கள் வந்து நம்முடைய ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 41%. ஸோ ஹார்டிகல்ச்சரல் க்ராப்ஸில் தோட்ட பயிர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த தோட்டப்பயிர்களில் ஏறக்குறைய 41% பங்கு வகிக்கிறது, அந்த எக்ஸ்போர்ட்டில் 41% பங்கு வகிக்கிறது இந்த ஸ்பைசஸ் தான். ஃபைன், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர் வித் மியான்மர். ஸோ மியான்மர் வந்து சமீப காலமாகவே தொடர்ந்து நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஒரு ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் எய்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, வேக்சின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, வீட் அண்ட் ரைஸ் பேக்கேஜஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் மியான்மர் நியூஸில் இருந்தது. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குதுன்னா, எதெல்லாம் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து மியான்மருக்கு கூட பார்டரை ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 4 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். ஸோ இங்கே இந்த 4 ஸ்டேட்ஸுமே தே ஷேர் பார்டர்ஸ் வித் மியான்மர். ரைட், ஸோ நம்ம வந்து மேப்பில் பார்த்துடலாம். ஸோ மியான்மர் இதாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் அப்படிங்கிற 4 மாநிலங்களும்
மியான்மருக்கு கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள். ஃபைன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டோக்கனைசேஷன் ஈஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு சேஞ்சு, டோக்கனைசேஷன் ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் ரெஃபர்ஸ் டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வித் அன் அல்டர்னேட் கோட் கால்டு தி டோக்கன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது, ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் ஒரு பொருள் வாங்கும்போது நம்முடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு டீட்டெயிலை கொடுப்போம். ஸோ அந்த நம்பரை கொடுப்போம், சிவிவி நம்பர் கொடுப்போம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய நேமை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி வித் ஆர் பெர்மிஷன், யூசர்ஸுடைய பெர்மிஷனோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த பேமெண்ட் கேட்வே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அவங்களுடைய டேட்டா பேஸில். ஸோ தட் நம்ம திரும்ப இன்னொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதை வந்து நம்ம அந்த சிஸ்டத்துலேருந்து ரிட்ரீவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலாக பயன்படுத்திக்கிட முடியும், ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து நிறைய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த நம்ம கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய டேட்டா பேஸை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆயிரும். ஸோ அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான ஃபைனான்சியல் டீட்டெயில்ஸ் இது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, இந்த காம்ப்ரமைஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஆர்பிஐ வந்து இந்த கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு பதிலாக டோக்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸுக்கு பதிலாக ஸோ ஒரு 16-digit டோக்கன் வந்து கிரியேட் ஆகும், ரைட்? ஸோ அந்த டோக்கனை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய இந்த கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு நம்பருக்கு பதிலாக அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த டோக்கனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அதை தான் சொல்லுது. ஸோ அந்த டோக்கன் அப்படிங்கிற நம்பரை வச்சு நம்ம ஆக்சுவல் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்பரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எ டோக்கனைஸ்ட் கார்டு டிரான்சாக்ஷன் இஸ் கன்சிடர்டு சேஃபர் as the actual card details are not shared with the merchant during the transaction processing. இதுவும் வந்து கரெக்ட். ஸோ அதனால தான் அது ஆர்பிஐ வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து அதனால தான். ஸோ இது வந்து நம்முடைய ஆக்சுவல் கார்டு டீட்டெயில்ஸ்க்கு பதிலாக ஒரு டோக்கன் நம்பர் மட்டும்தான் சேவ் ஆகுமே தவிர ஆக்சுவல் நம்பர் வந்து சேவ் ஆகாது, ரைட்? ஸோ அதனால் வந்து நம்முடைய டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப சேஃபராக இருக்கும். ஸோ ஒருவேளை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணால் கூட அவங்களுக்கு டேட்டா பேஸ்லேருந்து இந்த டோக்கன் நம்பர் தான் கிடைக்குமே தவிர ஆக்சுவல் கார்டு நம்பர் வந்து கிடைக்காது, ரைட்? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி, போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ இட்ஸ் சேஃபர் அண்ட் இந்த ஆர்பிஐ வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நிறைய சேஞ்சஸை வந்து மர்ச்சன்ட் கேட்வேஸ் பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைம் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஜூன் வரைக்கும், June 2022 வரைக்கும் இந்த டோக்கனைசேஷனை இந்த பேங்க்ஸும் மர்ச்சன்ட்ஸும் மர்ச்சன்ட் பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாருமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் லைனை வந்து தேவ் எக்ஸ்டெண்டட் டில் June 2022. அதனால தான் இந்த டோக்கனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நியூஸில் இருந்தது, ரைட்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் பேயர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட்? ஸோ சென்னப்பட்னா டாய்ஸ் கர்நாடகா, லைப்பா திபி அசாம், கொண்டப்பள்ளி டாய்ஸ் ஆந்திர பிரதேஷ், ரைட்? ஸோ இங்கே வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்கல் டாய்ஸ், ரைட்? ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்டில் இதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து சென்னப்பட்னா டாய்ஸ் வந்து கர்நாடகா தான், லைப்பா திபி வந்து அசாம் இல்லை அது மணிப்பூர். ஸோ அதனால் அந்த பேர் வந்து இட்ஸ் ராங். கொண்டப்பள்ளி டாய்ஸ் வந்து ஆக்சுவலாக இது ஆந்திர பிரதேஷ் தான். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி, 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன் இது நியூஸில் இருந்தது, இந்த டாய்ஸ் ரிலேட்டடான நியூஸ் வந்து ஏன் இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் 2020-21 வந்து தெர் இஸ் அ டிக்ரீஸ் இன் தி இம்போர்ட் ஆஃப் டாய்ஸ். ஆக்சுவலாக இந்தியன் டாய் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம, எஸ்பெஷலி சைனா அண்ட் தாய்வான்லேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த இம்போர்ட்டட் டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி யூனோ குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. செய்யப்பட்டிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து நிறைய டாக்ஸிக் கெமிக்கல்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ 67% ஆஃப் இம்போர்ட்டட் டாய்ஸ் தே ஃபெயில்ட் அ டெஸ்டிங் சர்வே பை குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா பண்ண ஒரு டெஸ்டிங் சர்வேயில் ஏறக்குறைய 67% ஆஃப் இம்போர்ட்டட் டாய்ஸ் வந்து குவாலிட்டி இல்லாதது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதனால் லோக்கல் டாய் இண்டஸ்ட்ரியை வந்து ப்ரமோட் பண்ணணும் நம்ம. ஸோ லோக்கல் டாய் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது, ரைட்? ஸோ அதனால் அதை ஆர்கனைஸ் பண்ணி நிறைய நேஷ்னல் டாய் ஃபேர் எல்லாம் லாஸ்ட் இயரில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது கவர்மெண்ட்டு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நியூஸ் இருந்ததுனால தான்
இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த இம்போர்ட் ஆஃப் டாய்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ப்ளஸ் நம்ம லோக்கல் டாய் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நியூஸ் வந்து டிஸ்கஷனில் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். யுஎன்எஸ்சி ரெசல்யூஷன், யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 2615 சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் ரீசென்ட்லி இஸ் ரிலேட்டட் டு. ஸோ ஆக்சுவலி திஸ் ரெசல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு கார்விங் அவுட் அண்ட் எக்ஸம்ஷன் ஃபார் சாங்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் தாலிபன் டு ஃபெசிலிட்டேட் த டெலிவரி ஆஃப் ஹியூமானிட்டேரியன் எய்ட் டு ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் தாலிபன்ஸுக்கு ரூலில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எந்த கண்ட்ரியும் அஃபிஷியலி தாலிபன் ரூலை வந்து ரெகக்னைஸ் பண்ணலை. அஃப்கோர்ஸ் ஃபியூ கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய மிஷன்ஸை வந்து வச்சுருக்காங்க அங்கே, பட் ஸ்டில் எந்த கண்ட்ரியுமே அஃபிஷியலி ரெகக்னைஸ் பண்ணலை. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மக்களுக்கு ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுக்கணும், உதவிகளை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாங்ஷன்ஸில் சில ரிலாக்ஸேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ரெசல்யூஷன், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 2615. ஸோ இது சமீபத்தில் தான் இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆச்சு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில். ஸோ இட் அனானிமலிஸ்லி பாஸ் டே ரெசல்யூஷன் பர்மிட்டிங் எ கார்வ் அவுட் இன் சாங்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் தி தாலிபன் டு ஃபெசிலிட்டேட் த டெலிவரி ஆஃப் ஹியூமானிட்டேரியன் எய்ட் டு ஆப்கானிஸ்தான். ஸோ அவங்க வந்து நிறைய தடைகள் இருக்குது தாலிபன்ஸ் மேலே. ஸோ அந்த இந்த மனிதாபிமானம் சார்ந்த உதவிகளை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த தடைகளில் சில எக்ஸம்ஷன்ஸை பண்ணியிருக்காங்க, பட் அதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. 6 மந்த்ஸுக்கு ஒருக்கா இந்த எக்ஸம்ஷன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக இந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு வந்து உதவி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபுட்டு, அப்புறம் வந்து பேசிக்கான நீட்ஸ், ஷெல்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனை வந்து வேர்ல்டு கண்ட்ரிஸ் பண்ணியிருக்கு. ஃபைன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். த போர்ட்டல் ஃபார் த கன்ஃபார்மிட்டி அசஸ்மெண்ட் ஸ்கீம் சிஏஎஸ் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஜாயின்ட்லி டெவலப்டு பை. ஸோ இதை வந்து ஜாயிண்டாக டெவலப் பண்ணியிருக்கிறது இது ரெண்டு அமைப்புகள். ஒன்று வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நேஷ்னல் டேரி டெவலப்மெண்ட் போர்டு, ரைட்? ஸோ இது சமீபத்தில் தான் அன்வெயில் பண்ணாங்க. ஸோ இந்த கன்ஃபார்மிட்டி அசஸ்மெண்ட் ஸ்கீம், ஸோ இது ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் ஸ்கீம். ஸோ இந்தியாவில் வந்து டேரி செக்டரில் டேரி ப்ராடக்ட்ஸை அதுக்கு குவாலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, ஸோ சர்டிஃபிகேஷன் தான் ஒட்டுமொத்த ப்ராசஸுக்கும், ஒரு டேரி ப்ராடக்ட் உருவாகிறதுனுடைய அந்த ஒட்டுமொத்த ப்ராடக்ட் ப்ராசஸையும் சர்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் தான் இந்த சிஏஎஸ், ரைட்? ஸோ அதை ரீசெண்டாக அன்வைல் பண்ணியிருந்தாங்க, தட்ஸ் வை திஸ் இஸ் இன் நியூஸ். நன்றி நண்பர்களே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் மேலும் பல கேள்விகளையும் மேலும் பல தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இன்னொரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களோடையும் இன்னும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.